வெல்கம் டு மாமியார் மருமகள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஆல் இன் ஒன் ரெசிபி பார்க்க போறோங்க. கொத்தமல்லி இலை கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இது ஒரு சட்னி மாதிரிங்க. அதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா அதை ஊறுகாவா யூஸ் பண்ணிக்கலாம். தோசையில சேர்த்தா கொரியாண்டர் தோசை ஆயிடும், சாதத்துல சேர்த்தா கொரியாண்டர் ரைஸ் ஆயிடும், பிரெட் மேல பிரெட் ஸ்ப்ரெட்டாவும் வச்சு நம்ம சாப்பிடலாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். 15 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு 2-4 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு புளி கரைச்ச தண்ணியை சேர்த்து நம்ம இதை அரைச்சிடலாம். இந்த சட்னி புளிப்பா காரமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கொத்தமல்லி பேஸ்ட் ரெடி. இந்த பேஸ்ட்டை நம்ம செஞ்சு வச்சுட்டா எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்கு, தோசைக்கு, பிரெட் ஸ்ப்ரெட்டு, என்ன வேணாலும் செய்யலாம். இதில் எப்படி தோசைக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கோங்க. அதுக்கு 1/2 டம்ளர் பேஸ்ட் சேர்த்துடலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கிரைண்டரில் அரைச்சிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம கொத்தமல்லி தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ரவை தோசைக்கு ஊத்துற மாதிரியே ஊத்திடலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தோசைய திருப்பி போட்டுடலாம். எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. காரமா நல்லா இருக்கும். இதை கண்டிப்பா செஞ்சு பார்த்தே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஆல் இன் ஒன் கொத்தமல்லி பேஸ்ட் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க.